அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் வேக வச்சு எடுத்த கார்ன் சேர்த்துக்கலாம். இது பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், ஒன்றுல இருந்து ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்க கார்னை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூடயே நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் வேக வச்சு முழுசு எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பொடியா நறுக்கின வெங்காயம், இது கூட 1/4 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்தாச்சு, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பக்கோடா மாதிரி இதில் போட்டுடலாம். இதை நடுவில் நடுவில் இதை மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் இது ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கார்ன் பக்கோடா ரெடி. இதை டீயோட இல்லை கெச்சப்போட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனியன் பக்கோடாவே பீட் பண்ணுற அளவுக்கு இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதனால இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.